மலர் போல மல கிண்ட மலம் வேண்டும் தாயே போற்றி தாயே இயற்கை அன்னை அள்ளித்தரும் செல்வங்களான மலர்களின் தெய்வீக குணங்களை பற்றி ஆராய்ந்து அறிந்து அன்புடன் நமக்கு அளித்தவர் பாண்டிச்சேரி அன்னை இறையொருள் பூரணமாக பெற்ற அன்னையின் பிறந்த நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்னையின் அவதார திருநாளில் அவரைப் பற்றி சில குறிப்புகளை இன்று பார்க்கலாமா மிரா அல்பாசா என்ற இயற்பெயர் கொண்ட அன்னை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாளில் பாரிஸ் மாநகரத்தில் பிறந்தார் அழகும் அறிவும் ஒருங்கே பெற்ற அன்னைக்கு இசையிலே மிகுந்த நாட்டம் இருந்தது பியானோ வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் உடையவராக இருந்தார் அதில் வல்லமையும் பெற்றிருந்தார் எழுதுவதிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் இயல்பிலேயே ஞான தேடல் உடையவராக இருந்த அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மார்ச் இருபதில் பாண்டிச்சேரியில் அரவிந்தரை கண்டவுடன் தான் தேடும் ஞானகுரு இவரே என்றறிந்தார் முதல் உலகப் போரின் காரணமாக அன்னை பிரான்ஸ் திரும்ப நேரிட்டது பிரான்சில் ஒரு வருடம் இருந்த பின் மீண்டும் நான்கு வருடங்கள் ஜப்பானில் தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாண்டிச்சேரிக்கு மீண்டும் திரும்பினார் அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அரவிந்தர் ஆசிரமம் உருவாக்கப்பட்டது அரவிந்தரின் வழிகாட்டுதலோடு ஆசிரமத்தின் முழு பொறுப்பையும் ஏற்று நடத்தி வந்தார் அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சாதி சமய இன வேறுபாடற்ற ஒரு சர்வதேச நகரத்தை உருவாக்கினார் அதுவே ஆரோவில் பதினேழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்று பாண்டிச்சேரியில் அன்னை மகா சமாதி அடைந்தார் அன்னை என்ற சொல்லுக்கேற்ப உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அருளை வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறார் அன்னையின் அருளை பெறுவோம் ஆனந்தமாக வாழ்வோம் அன்னையே சரணம் அரவிந்தர் சரணம்